ரியல் லைஃப்பில் ஜிடிஏ கேமை விளையாண்டு கஷ்டப்படுற மக்களுக்கு கக்கூஸ்லேருந்து கால்பந்தாட்டம் மைதான வரைக்கும் கட்டி கொடுத்த ஒரு ராபின் உட்டை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது பேப்லோ எமிலியோ எஸ்கோபால் கெவாரியா இந்த பேரை கடனே இந்த பேர் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் அது யார் அதுக்கு பின்னாடி என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்றதை சொல் பற்றி இந்த வீடியோனுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது உங்கள் பேனாம் சேனல் இந்த சேனல் நான் உங்கள் அகமது இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் அமுக்கேனா அமைக்கிட்டு திருப்பி இந்த வீடியோக்கே வந்துடுங்க வாங்க இந்த பேப்லோ எமிலியோ எஸ்கோபோர் கெவாரியா இவருக்கு பின்னாடி என்னென்னலாம் நடந்துச்சு இவர் என்னென்னலாம் பண்ணார் இவர் ஏன் வந்து அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் இவர் ஏன் வந்து ஒரு ராபின்ஹுட்டாக நம்ம பார்த்தாங்கன்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல்ல சொல்ல போகணும்னு சொன்னால் இவர் பிறந்தது டிசம்பர் ஒன்றாந்தேதி தேதி ஆனால் இறந்து போனது டிசம்பர் ரெண்டாம் தேதி அதாவது எப்படா பிறந்த அடுத்த நாள்லேயே வந்து இவ்வளோ பெரிய ஆளாக மாற முடியும்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அவர் பிறந்ததுக்கும் இறந்ததுக்கும் இடையில் வந்து நாற்பத்தி நாலு வருஷங்கள் இருக்குது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் அவர் பிறந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் போலீஸ்காரவனால் சுட்டு கொல்லப்பட்டிருக்காரு ஸோ இவர் வந்து எவ்வளோ பெரிய ஆளா எப்படி மாறினார் ஆரம்பத்தில் என்ன பண்ணான்னு சொன்னால் வந்து ஜிடிஐ கேமை வந்து ரியல் லைஃப்பில் விளாண்டுருக்காரு அதாவது அந்த காலத்தில் ஜிடிஏ கேம்னால் என்னன்னே தெரியாத அந்த காலகட்டத்தில் இவர் தான் முத முதல்ல ரியல் லைஃப்பில் விளாண்டு அந்த கம்பெனிக்கு இவரே வந்து இன்ஃபர்மேஷனை கொடுத்த மாதிரி ஆக்கி அதுக்கப்புறம் தான் ஜிடிஏ கேமே இவருடைய லைஃப்பை இன்ஸ்பயர் பண்ணி தான் வந்துச்சுன்னு நிறைய பேர் இருக்காங்க அது நமக்கு தெரியாது ஸோ இவர் வந்து முத முதல்ல ஜிடிஏ கேமை விளாண்டு ஆரம்பித்தார் ரியல் லைஃப்பில் அப்படி தான் வந்து இவருடைய ரியல் லைஃப்னுடைய ஆரம்ப காலகட்டம் ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் எவ்வளோ பெரிய மனுஷன் ஆனான்னு சொன்னால் கிட்டத்தட்ட அவர் இருந்து பிறந்த நாடான கொலம்பியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட அறுபது எழுபது டன் கணக்கில் வந்து கொக்கைனை வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு பெரிய ஆளாக மாறினார் கிட்டத்தட்ட இவர் இறந்து போகக்கூடிய நேரத்தில் இவருடைய நெட்ஒர்த் அப்படின்னு சொல்லக்கூடிய இவருடைய மொத்த சொத்து மதிப்பானது கிட்டத்தட்ட முப்பது பில்லியன் கிட்ட இருந்துச்சு ஸோ அதை நம்ம இந்த இரண்டாயிரத்தி இருபதில் நம்ம வந்து அதை கணக்கு போட்டு பார்த்தோம்னு சொன்னால் வந்து அறுபது பில்லியன் அப்ராக்சிமேஷனாக சொல்கிறாங்க பட் இருந்தாலும் இந்த கொரோனா நேரத்தில் வந்து அறுபது பில்லியன் இருக்க வாய்ப்பில்லை ஒரு ஐம்பத்தி ஒம்போது பில்லியன் அப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்த்தது என்னென்னு சொன்னால் அவர் பிறந்து வளர்ந்த கொஞ்சம் காலகட்டங்கள் இப்படி வந்து இவர் பலவிதமான இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் நாள் கழிச்சு அவருக்கு ஒரு ஆசை வருது பெரிய வந்து மினிஸ்டர் ஆகணும் அப்படிங்கிற ஆசை வருது ஸோ அதனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருனா வந்து ஒரு பார்லிமெண்ட்ரி எலெக்ஷனில் நிற்கிறாரு அந்த எலெக்ஷன்லையுமே வந்து ஜெயிச்சிடுறாரு ஸோ அந்த எலெக்ஷனில் ஜெயிச்சு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வந்து பெரிய ஆளாக மாறுறாரு ஸோ இவ்வளோ பெரிய ஆளாக மாறிட்டமே அப்படின்னு நினச்சிருந்தாலும் அதே நேரத்தில் இவர் பண்ண நல்ல விஷயங்கள் தான் வந்து இவரை வந்து அந்த கொலம்பியா மக்களை வந்து ஒரு ராபின்ஹுட்டாக பார்க்கக்கூடிய ஒரு மனிதராக ஒரு நல்ல உயர்ந்த மனிதராக பார்க்கக்கூடிய ஒரு தன்மையை அவருக்கு கொடுத்துச்சுன்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட அந்த மக்களுக்காக இவர் எவ்வளோ விஷயங்கள் செஞ்சுருக்காருன்னு சொன்னால் அது அவருடைய இறந்த செய்தி கேட்டு அவருடைய இறந்த அந்த துக்க அனுசரி அனுஷ்டிக்கிறதுக்காக வந்த மக்களுடைய எண்ணிக்கையை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சாயிரம் பேர் இவருடைய ஃபனல் செரிமோனியில் வந்து பங்கெடுத்துக்கிட்டாங்கன்றது ஹிஸ்டரியில் மறக்க முடியாத ஒரு ரெக்கார்டாக இருக்குது ஸோ இந்த பேபோ எமிலியோ எஸ்கோபா அங்கே வேற யார் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கெட்டவராக ஒரு நாசப்படுத்தக்கூடியவராக இருந்தாலும் அந்த ஊர் மக்களுக்கு கிட்டத்தட்ட வந்து அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் இவருடைய எத்தனையோ எஸ்டேட்டுகள் வந்து தீம் பார்க்காக மாற்றப்பட்டு மக்களுடைய பயன்பாட்டுக்காக கொடுக்கப்பட்டிருக்குது ஸோ இவ்வளோ பெரிய மனிதராக இருந்ததை பற்றி நம்மளுடைய ஹிஸ்ட்ரியில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் இப்படிப்பட்டலாம் ஒரு மனுஷர் இருக்கலாமா அப்படிங்கிறத விஷயத்தை பற்றி உங்களுக்கு வேறு யாராவது இது போன்ற மனிதர்கள் தெரிஞ்சிருந்தாங்கன்னு சொன்னால் அவங்கள பற்றி இந்த கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஸோ தேங்க்ஸ் அகைன் ஃபார் வாட்சிங் உங்களை நான் வந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் இது உங்கள் பேனாமனை சேனல் நான் உங்கள் அகமத் உங்களை நான் வந்து அடுத்த வெளியில் சந்திக்கிற வரைக்கும் பாய்